வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசன், கிளாஸ் 9 செகண்ட் லெசன், ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள். இந்த லெசன் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனுக்கு உண்டான பேசிக்காக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து லோயர் செக்ஷன்ஸில் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுருக்கோம். இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள் எல்லாமே நம்ம வந்து படித்தது இல்லையா. ஸோ இயல் எண்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 1, 2, 3 எக்ஸட்ரா. லாஸ்ட் நம்பர் நமக்கு வந்து தெரியாது, ஸோ வி ஆர் கிவிங் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் என்னது, முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3, 4 எக்ஸட்ரா. அடுத்தது என்னது, முழுக்கள்னா 0, அப்புறம் எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் நமக்கு வந்து வரும், அப்புறம் எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் நமக்கு வந்து வரும் இல்லையா. எல்லா நிறை முழு எண் அப்புறம் வந்து குறை முழு எண், அது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது முழுக்கள், இன்டீஜர்ஸ். அதை எப்படி குறிப்பாங்க, இசட்ன்னு சொல்லி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய் எண்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி அதை வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ், ஓகேங்களா. என்னது தமிழில் வந்து நம்ம அது வந்து என்ன சொல்கிறோம், மெய் எண்கள்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம், மெய் எண்கள் ஓகேங்களா. ரியல்னா மெய் தானே, ஸோ மெய் எண்கள் ஓகேங்களா. அடுத்தது பொய் எண்கள் இருக்கான்னு கேட்கக்கூடாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ரியல் நம்பர்ஸில் ரெண்டு டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்னது ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், அதாவது விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள்னு சொல்லி நமக்கு வந்து இருக்குது. ஸோ ரியல் நம்பர் சிஸ்டமில் இப்போ என்னெல்லாம் வரும்னா நேச்சுரல் நம்பர்ஸும் வரும், ஹோல் நம்பர்ஸும் வரும், இன்டீஜர்ஸும் வரும், அது போக ரேஷ்னல் இர்ரேஷ்னல் இது ரெண்டு இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு வந்து என்னது ரியல் நம்பர் சிஸ்டம். இது வந்து பிக்கர் நம்பர் சிஸ்டம். இது போக இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்குது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அது உங்களுக்கு ஹையர் கிளாஸில் தான் அது வரும். ஸோ அதை பற்றி நமக்கு இப்போ வந்து தெரிஞ்சிக்க வேண்டாம். அப்போ பாருங்கள், இப்போ ரேஷ்னல் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு எண்ணை நம்ம வந்து பி பை கியூ இந்த ஃபார்மெட்டில் நமக்கு வந்து எழுத முடிஞ்சதுன்னா அது வந்து என்னது ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, இந்த பியும் கியூவும் பிலாங்ஸ் டு இசட், இது ரெண்டும் வந்து என்னது முழுக்களாக நமக்கு வந்து இருக்கணும், அது போக கியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்னது ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளாக எப்படி 1/3 இல்லைன்னா -4/9 இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ பாருங்கள், பி பை கியூன்ற ஃபார்மேட்டில் இருக்குது, அது போக கியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா ஜீரோ இங்கே இருந்ததுன்னா எந்த எண்ணையும் ஜீரோவால் நம்ம வந்து வகுக்க முடியாது, அது இன்னும் வரையறுக்கப்படவில்லை. ஸோ நமக்கு என்னது கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எண்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னது ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்து சொல்கிறோம். இப்போ ரேஷ்னல் நம்பர்லேயே ரெண்டு டிவிஷன் இருக்குது, என்னென்னா டெர்மினேட்டிங் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ். ரெக்கரிங்னா சுழல், இது என்னன்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டெர்மினேட் ஆகிறது, டெர்மினேட்னா என்னது ஸ்டாப் ஆகிறதுன்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், 2/10 சரிங்களா. இப்போ இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் இல்லையா, இது பி பை கியூ ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ ரேஷ்னல் இப்போ வந்து அப்படின்னா என்னது ரெண்டை வந்து 10 வகுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் இல்லையா. ஸோ ரெண்டை 10 வகுத்தால் என்ன வரும், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வகுக்க முடியாது, அப்போ நம்ம பாயிண்ட் வைப்போம், புள்ளி வைப்போம், புள்ளி வச்சா நமக்கு ஜீரோ சேர்க்கலாம். அப்போ 10 2s are 20 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும் இல்லையா. அப்போ 2/10 என்னது 0.2 சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. அப்போ என்னது இது இந்த இடத்தோட இது வந்து ஸ்டாப் ஆயிட்டு, 0.2 இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இதே இது நம்ம ரேஷ்னல் நம்பர் 1/3 ரேஷ்னல் நம்பர் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ 1/3 நம்ம வந்து வகுத்து பார்க்கலாம். 1 வந்து என்னது 3 வகுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் இல்லையா. ஸோ 1 வகுக்கும் போது பாயிண்ட் வைப்போம், வகுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து என்னது ஜீரோ சேர்ப்போம். அப்போ என்னது 0னா 3 3s are 9 ரிமைண்டர் வந்து 1 வரும் ஓகே. அகெயின் நமக்கு பாயிண்ட் இருக்கனால திருப்பியும் ஜீரோ சேர்ப்போம், 3 3s are 9 சொல்லி வரும். ஸோ ரிமைண்டர் 1.
அகெயின் ஜீரோ போகும்போது த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். அப்போ என்ன வருது பாருங்கள், 0.33333 சொல்லி நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். அதாவது சுழல் ரெக்கரிங் அது வந்து திருப்பி திருப்பி நமக்கு வந்து வருது. அது வந்து முடிவு பெறலை, முடிவுரா நான் டெர்மினேட்டிங்காக நமக்கு வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், 0.33333 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா எப்படி வரும், 0.21 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். அப்படி திருப்பி திருப்பி அதே நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்ற நம்பர்ஸையும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரேஷ்னல் நம்பரில் ரெண்டு டிவிஷன் இருக்குது, ஒன்று டெர்மினேட்டிங், ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? அதாவது முடிவுறு மற்றும் சுழல் முடிவுறா எண்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இது என்ன என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து பி பை கியூவாக நமக்கு வந்து எழுத முடியாத நம்பர்ஸ். சரிங்களா? அதாவது எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். அதாவது இது இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ, அதனுடைய மதிப்பு என்ன வருனா 1.4134 3 2 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதனுடைய மதிப்பு வந்து 1.4132 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஆனால் இது ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஆனால் இந்த இதில் நம்பர்ஸ் வந்து அப்படி ரிப்பீட் ஆகாது. இப்போ ரூட் த்ரீனா 1.7326 அப்படின்னு சொல்லி வேறு வேறு நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வர நம்பர்ஸ் எல்லாம் அதாவது ரெக்கரிங் நான் டெர்மினேட்டிங்காக நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? நான் டெர்மினேட்டிங், அது வந்து முடிவு பெறாது. இது வந்து என்னது, அது வந்து ரிப்பீட் ஆகிறதும் நமக்கு வந்து என்னது வேறு மாதிரி, அதாவது வேறு வேறு எண்களாக நமக்கு வந்து அது வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எண்களையும் நம்ம வந்து என்னது அந்த மாதிரி எண்களை இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, நான் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். ரெக்கரிங்னா ரிப்பீட் ஆகிறது, நான் ரிப்பீட்டிங் அப்படின்னா வேறு வேறு நம்பர். இது வந்து ரிப்பீட் ஆச்சு, 3 3 3 ஆச்சு, இது வந்து 2 1 2 1 ரிப்பீட் ஆச்சு, இங்கே வந்து அப்படி ரிப்பீட் ஆகாது, வேறு வேறு நம்பர்ஸாக வரும். அது போக அது நான் டெர்மினேட்டிங், முடிவில்லாததாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சுழல் தன்மையும் அதில் வந்து இருக்காது, ரிப்பீட்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எண்களை நம்ம வந்து எனது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். அப்போது ரியல் நம்பர்ஸில் இப்போ என்னெல்லாம் வந்துடும், ரேஷ்னல், இர்ரேஷ்னல், இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம வந்து எனது ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ்னால் இப்போ என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பண்ணும்போது இதை பற்றி உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். எந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நீட்டாக கிளியராக வந்து புரியும். ஸோ கிளாஸ் ஒன் லெசன் சாரி லெசன் ஒன் கிளாஸ் நைன் நம்ம ஆல்ரெடி வந்து கவர் பண்ணியாச்சு. அது அந்த லெசன் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஸ்டடி பிளானும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கு, அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், பாய்.